எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு ட்ரீம் லைஃப் ட்ராவல். இன்றைக்கி நம்ம எங்கேருந்து பேசுகிறோன்னா, அலங்காநல்லூர்லேருந்து. என்னங்க, போன எபிசோடு தானே அலங்காநல்லூர் போட்டிருந்தீங்க, என்ன திரும்பவும் அலங்காநல்லூரை பற்றியே போடுறீங்கன்னு சொல்லிடுறீங்க கேட்குறீங்களா? இல்லைங்க, அலங்காநல்லூரில் இருக்கிற ஒருத்தரை சிறப்பிக்கிறதுக்காக இன்றைக்கி திரும்பவும் இந்த அலங்காநல்லூர்லேருந்து போடுறேங்க. யாருன்னு கேட்குறீங்களா? அவங்க ஒரு திருநங்கைங்க, திருநங்கை சிந்தாமணின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி தாங்க இந்த எபிசோடில் போடுறேங்க. அவங்களுடைய உண்மையான உழைப்பு, வீரம், அவங்க தமிழர் விளையாட்டு மேலே வச்சுருக்கிற ஒரு பாசம், இவ்வளவோ வறுமையில் அவங்க இந்த காளைகளை வளர்த்துற இதை பார்த்துட்டு சரி அவங்களுக்காக ஒரு தனி இது போடுவோங்கிறதுக்காகத்தாங்க நாங்கள் இதை போடுறோம். அவங்க இங்கே அலங்காநல்லூரில் வசிக்கிறாங்க. அவங்க பேர் வந்து பார்த்திங்கன்னா சிந்தாமணின்னுங்க. அவங்க ஒரு திருநங்கைங்க. அவங்க ஒரு 3-4 காளைகள் வச்சு வளர்த்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு காளைகள் மீதும் அந்த தமிழரோட வீர விளையாட்டு மீதும் ரொம்ப கொள்ள பிரியங்க. ஆனால் அவங்க ஒரு கடுமையான வறுமையான சூழ்நிலையில் வாழ்கிறாங்க. நீங்கள் இப்போ பார்க்குறீங்கள, இந்த இடம்தான் அவங்க காளைகளை வளர்த்திக்கிட்டு அவங்க குடியிருக்கிற இடம். ஆனால் பாருங்கள், சுற்றிலையும் ஒரு குப்பை மேடு மாதிரி இருக்குது. இந்த சூழ்நிலையிலையும் வாழ்ந்துக்கிட்டு அவங்க ஒரு 4 காளைகளையும் வளர்த்திக்கிட்டு அவங்க வீர விளையாட்டுக்கு தயார்பாகிட்டு இருக்கிறாங்க. எப்படிங்க இவ்வளோ வறுமையான சூழ்நிலையில் இந்த காளையெல்லாம் வளர்த்துறீங்கன்னு கேட்டதுக்கு, நான் டெய்லியும் கூலி வேலைக்கு போய் தான் வந்து இந்த காளைகளை வளர்த்துறேன் அப்படின்னாங்க. அப்புறம் உங்களுடைய தேவைகளுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டதுக்கு, நான் இதுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சுட்டு எனக்கு ரேஷனில் கொடுக்குற அரிசிகள் தான் என்னுடைய உணவுக்கு அப்படின்னு சொன்னேன். உண்மையாலுமே இது எல்லோரும் நம்ம பண்ணுவோமான்னு தெரியல. உண்மையாலுமே அந்த திருநங்கையினுடைய ஒரு அன்புக்கும் பாசத்துக்கும் நம்ம உண்மையாலுமே மரியாதை கொடுக்கணுங்க. வாங்க, அவங்கக்கிட்ட நம்ம அவங்களுடைய கஷ்டங்கள், இந்த காளைகள் மீது உள்ள பாசம், இதை பற்றியெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. நீங்களும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து எல்லோரும் கேளுங்க இது. ஏன்னா அவங்களுக்கு மரியாதை கொடுத்து நம்ம அவங்களுடைய கருத்துக்களையும் கேட்கலாம். வாங்க கேட்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பொதுவாக இந்த சமுதாயத்தில் ஒரு திருநங்கைங்கள்னா வித்தியாசமாக பார்க்குற இடத்துல அவங்க இது ஒரு திருநங்கையாக இருந்துக்கிட்டு எவ்வளோ ஒரு வறுமையிலும் கஷ்டத்துலேயும் ஒரு கூலி வேலைக்கு போய் இன்றைக்கி இந்த காளைகளை வளர்த்திக்கிட்டு இருக்கிறாங்கன்னா உண்மையாலுமே இது ரொம்ப பாராட்டக்கூடிய பெரிய விஷயங்க. வாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த ஜல்லிக்கட்டுலேருந்து அந்த மாடு கலந்துருக்குதுங்க. போன வருஷம் 10 வாட்டி அவுத்துருக்கு. 10 வாட்டிங்களா? அவுத்துருக்குன்னா என்ன இருக்குங்க? ஜல்லிக்கட்டில் பங்கேற்றுருக்கோம். சரி சரி, ப்ரைஸ் எல்லாம் வாங்க. போன வருஷம் 10 வாடியிலையும் ஜெயிச்சிச்சு. 10 வாடியிலையும். சரி சரிங்க. இந்த வருஷம் இன்னொரு 3 மாடு. இப்போ இதுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்து வச்சுக்கிங்க. மாடு ரெடியாக இருக்குது. மாடு ரெடியாக இருக்கு. எங்கே? அலங்காநல்லூர் மட்டும் போவீங்களா? எல்லா ஊருக்குமே போயிருக்கு. எல்லா ஊருக்கும் நல்லா என்ன ட்ரைனிங்னா என்ன பண்ணுவீங்க? மண் தவிர்றது, மண் பயிற்சி, நீச்சல் பயிற்சி, நடைப்பயிற்சி, இது போக பருத்தியதம், கத்தரிசி, துவரந்தூசி, உளுந்தகுருமை எல்லாமே வச்சு மாடை ரெடி பண்ணுவேன். மாடை ரெடி பண்ணுறோம். சாயந்தரம் 6 மணியை போல் மாடை நடை பிடிப்போம். நடக்கிங்க? பிடிச்சோம்னா 8 மணிக்கு வரும். குறைஞ்ச ஒரு 7 கிலோமீட்டர்னால நடப்போடுவோம். மாட்டம் காலையில் கொண்டுட்டு போவோம். காலையில் சாயந்தரம் பெரும்பாலும் நாங்கள் கொண்டுட்டு போக மாட்டோம். சாயந்தரம் காலையில் தான் பயிற்சி கொடுப்போம். மாட்டுகளுக்கு மண் குத்த விடுவோம். எதுக்கு 2 கிலோமீட்டர் இப்படி நடக்க வைக்கும்? உடம்பு அப்போ தான் ஆரோக்கியமாக இருக்கும். சரி சரி, நம்ம கொடுக்குற சாப்பாடு அப்போ தான் செரிமானமாகும். மாடு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். ரொம்ப நேரம் மாடு நிப்பாட்டி அழுக்கிற வாசி மாடு டெம்பர் இல்லாமல் ஆயிரும். ஓ, அங்கே இதில் போய் வாடி வாசி மாடு நிப்பாட்டும் போது முதல் நாள் சாயந்தரமே கொண்டு போய் மறுநாள் தான் அவுக்குறோம். அப்படின்னும் போது நம்ம எண்ணியார் அவுக்குறமே தெரியாது. அது வாசி மாடுகள் எப்போ கட்டுறோம்?
மாடு வந்து செயல் இழந்துடும். மாடு நடந்து போச்சுன்னா மாடு வந்து வீரமா இருக்கும். அதுக்கு தான் நடைப்பயிற்சி கொடுக்கறது, மண்ணுத்தல் பயிற்சி, நீச்சல் பயிற்சி எல்லாமே கொடுத்து ரெடியா நிக்கிறாங்க. 2022 இந்த வட்டம் இந்த வருஷம் மூணு களத்துலயும் இறங்கணும்னு இருக்கோம். மூணு களத்துலயும் எங்க எங்க இங்க அவனி அப்புறம் பாலமே அழகணும். அலங்காநல்லூர் மூணு அலங்காநல்லூர் உங்கள் ஊர் அலங்காநல்லூருக்கு இந்த மாடு போகுது. இந்த மாடு அவனியா பக்கத்தில் வேறு மாடு, இன்னொரு மாடு வரணும் காட்டில் வரணும். காட்டில் வரணும் ஆலமேட்டுக்கு இன்னொரு மாடு. இது வருஷம் பூரா ட்ரைனிங் கொடுப்பீங்களா? இப்போ அந்த கடைசி மூணு மாதம் தான் கொடுப்பீங்க? மூணு மாதத்துக்கு மட்டும்தான். அப்புறம் நம்மளுக்கு வீட்லேயே அது காட்டிலே மேயற வாசி நம்மளுக்கு அதே ட்ரைனிங்காக தான் இருக்கும். காட்டில் மேயற மாடு நடந்துக்கிட்டே தான் நம்ம மேய்ச்சல் இருக்கும். அது வாசி அப்படியே நம்மளுக்கு மாடு ட்ரைனிங்காக தான் இருக்கும். இப்போ வந்து அப்படி இஷ்டம்னு சொன்னால் மாடு எப்போ போயிடும்? அது வாசி இப்போ நாங்கள் ட்ரைனிங் கொடுத்து வச்சோம்னா மாடு வந்து நேரப்பட நிற்கும். மாடு இழைக்காது, டெம்பராக நிற்கும். சரி சரி, கட்டுக்கோப்பாக நிற்கும். நம்மளை நம்ம கூட அசந்துட்டாலும் மாடு அசராது. மாடு அதுக்கு தான் ட்ரைனிங் ட்ரைனிங் கொடுக்குறது. இப்போ மாடு பார்த்தா பாய்ச்சல் இருக்கிற மாதிரி அப்படியே அதெல்லாம் கொண்டு போய் டோக்கனே போட முடியல, டிடியே போட முடியல. காலையில் கூட ரோட்டில் விரட்டி பட்டு விரட்டி மாடு. எப்படி நீங்கள் ஒரு ஆளாக பிடிச்சிட்டு போயிருவீங்களா? ஆ, புதன் கூட ஒரு பையன் வருவாங்க. வாடிக்கு ஏற்றிட்டோம்னா சாப்பிடலாம். வாடிக்கு வீட்டை விட்டு கிளப்புறதான் கொஞ்சம் சிரமம். வீட்டை விட்டு அப்புறம் வாடி அப்போ நெஞ்சு போயிடுச்சுன்னா எத்தனை போல குழந்த மாதிரி நின்றுக்கோம். சரி சரிங்க. திரும்ப மாடு வீட்டுக்கு வந்துருச்சுன்னா களை ஒடிக்கும். மாடுகளை நெருங்கிருச்சுனாலே மூணு நாலு கவுர் போட்டுருக்கு. நாலு கவுர் யாருமே சட்டை பண்ணலாம். யாரையும் நம்ம வயசுல அப்படியே நிற்கிறோம். சரி, திறந்த கன்று வந்து வாங்கி வளர்த்துருப்பாங்க. இதுக்கு அந்த டயத்துக்கு அந்த உள்ள போகையில் வந்து நம்ம தெய்வங்கள் போய் அங்கே உட்காரணும். ஜல்லிக்கட்டு காலைன்றது வந்து எங்களுக்கு வந்து இது குலதெய்வம் தான். நாங்கள் கும்புற சாமியை தான் கொண்டுட்டு போய் இதை அவுக்கிறோம். நாங்கள் வந்து இந்த காளையாக நினச்சி நாங்கள் அவுக்கலாம் கிடையாது. இந்த குலதெய்வத்தை நாங்கள் விட்டு தரக்கூடாது, பாரம்பரியமாக இது நடக்கணும் அப்படின்றதுனால தான் நாங்கள் தெய்வம் பேர்களை வச்சு இதில் அவுக்கிறோம். நாங்கள் நாங்கள் அளவுக்கெல்லாம் ஜல்லிக்கட்டு காளைகள்லாம் வளர்க்குறோம். எல்லாமே இது வந்து எங்கள் சாமி மாதிரி தான். அப்படின்னும்போது எங்களை சாமி உக்கிரம உட்காந்துச்சுன்னா எங்களுக்கு அந்த வாடி ஜெயிச்சு வந்துடும். ஜெயிச்சு வந்துடும் வீட்டிலே எங்களுக்கு தெரியும் எப்படி மாடு போய் நல்ல முறையாக வந்துடும். நாங்கள் அதுலேயே கன்ஃபியூஸ் வந்து பிடிச்சிக்கிறோம். துணூர் நாங்கள் எடுத்து எங்கள் வீட்டில் பிள்ளைங்க வந்து தொண்ணூறு போடையிலே சொல்லியிருக்கேன். ரைட்டு, நல்ல மாதிரியாக சிகிச்சை வாங்கன்னு சொல்லிச்சுக்கோன்னா எங்கள் மாதிரி எல்லாமே வெற்றிதான். உங்கள் வீட்டில் ஒரு குழந்தையாட்ட வளர்த்துறீங்க? இல்லை தான், இது எங்களுக்கு இது யாருமே எங்களுக்கு காலையிலாம் சொல்லவே முடியாது. அதுதான் நான் நாலு வரைக்கும் நாலு எட்டு வருஷமாக காலையில் வளர்த்துறேன். எட்டு வருஷமாக வளர்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரே ஆளாக தான் பார்க்குறேன். நமக்கு வருமானம்லாம் கிடையாது. நேரம் வேலைக்கு போய் பாதிக்கும் கிடைக்கும். அந்த காசை வச்சு தான் எங்களுக்கு வாங்கி போட்டுருக்கேன். ஒரு ஆள் வேலைக்கு போய் இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துறீங்க. இது வந்து பாரம்பரியத்தை விட்டு தர முடியாது. அது வாசி கடைசி இறுதி நம்மளே கொண்டு செல் பண்ணி கொண்டு செல். சரி சரி சரிங்க. வருமானம்லாம் கிடையாது, செலவுலாம் சராசரிக்கு ஒரு மாதத்துக்கு 300 ரூபா செலவுலாம் ஒரு நாளைக்கு. இப்போ இந்த மூணு மாதம் ட்ரைனிங் கொடுக்குற காலத்துலேங்களா இல்லை மற்ற காலத்துலேயும்? ஒரு மாதத்துக்கு சராசரியாகவே 200 ரூபா சாப்பாடு கொடுக்குறோம். சாப்பாடு நாங்கள் வேலை பார்க்குறது அதுங்களுக்கு சாப்பாடு. நாங்கள் எங்கள் எங்கள் வயிற்றுகளுக்கு நாங்கள் இருந்த ரேஷன் அரிசி ஏதோ அதே போல ஓட்டிக்கிட்டு இவ்வளோ கஷ்டத்துலேயும் மாடு வளர்த்துறீங்க. பிள்ளைங்க மாதிரி இதில் வளர்த்துட்டு போய் நம்ம ஒரு கறிக்கடையில் போய் அனுப்பும்போது எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கு. நம்ம குலதெய்வம் இதுதான். அப்படின்னும் போது இதுகளெல்லாம் ஒன்றும் நம்ம செய்ய முடியாது. கௌரவத்தை தரல, கொடுக்குற துணியை எடுத்து தர முடியுமா? அதாங்க மண்ணுக்குள்ள கூட போட்டுக்காமல் அடிச்சுருந்த சொல்லி யாருக்கும் ஒரு ஆள் மட்டும் நாங்கள் பிடிச்சி மட்டும் கொடுக்க மாட்டேங்க. அதான் அந்த காலம் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கு. தொடவே முடியாது, தொடவே முடியாது. நீங்களே பக்கத்தில் போக முடியாது. நான் தொடங்கினாலே 10 நிமிஷம் ஆகும். 10 நிமிஷம் கௌரை பிடிச்சி சுண்டு இழுக்காது. சுண்டு நம்மளை விரட்டுச்சுன்னா கௌரை தான் அத்தை சொல்ல வேண்டியது. கௌரை அத்தை குணங்கள் கட்டாத குணம். ரெண்டு பேருமே கவரை போட்டு ஒரு ஆள் இழுத்து இழுத்து பிடிச்சிக்கலாம். அதான் இது வந்து அப்படிலாம் இல்லை, இது எதுவும் செல்லப்பில்லை செல்லப்பில்லை. அதான் அதான் இது கொஞ்சம் சாதுவாக இருக்குது. காலை நம்மளே படுத்துருந்தா நம்ம பக்கத்தில் வந்து படுத்துக்கணும். இது நம்ம கொடுக்குறோம் வாங்கி நம்ம சாப்பாடு சாப்பிட்டுருந்தாலே தட்டில் சாப்பிட்டுனா இதுவும் சாப்பிடுங்க. இது எல்லாமே இது செய்யும். அதுக்கிட்ட வந்து நம்ம போக வாய்ப்பு வாய்ப்பு பாடிக்கு மட்டும்தான் அது அமைதி அமைதி. அதான் அதான் கோயில் வாடிக்குள்ளே போக தட்டிக்கிட்டேன். வாடிக்குள்ளே போயிடுச்சுன்னா ரொம்ப கொடூரமாயிருக்கும். ரொம்ப
ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கு. மாட்டை யாருமே நாங்களே தொட முடியாது. தொடும் கவரி நாங்க மேல கொடுத்து நாங்களே வச்சுறது நாங்களே பயந்துக்கிட்டு கவர் வெட்டுவோம். விசுக்கு நான் அப்படியே நாங்க கொம்பளை கொடுத்து எங்களை தூக்கி உள்ள போட்டோம். அந்த மேல உட்காந்து இப்படி கயிறு எடுத்து விடுவாங்களே அறுப்பாங்க. அப்ப நம்ம ரெண்டு மூக்கணும் வரை இப்படி தூக்கி கொடுக்கும் போது இந்த கவர் வெட்டும் போது இந்த கொம்பல வச்சு ஓர்த்துரு ஒவ்வொரு நேரம் உங்களைய தூக்கி போட்டு அப்படிதான் இந்த வேலை காய காய காத்துலீங்களா? உண்மையாலுமே பெரிய விஷயம்தான். எல்லாருனாலும் இதெல்லாம் செய்ய முடியாதுங்க. ஐயா கொண்டு போய் வாடி வாசல்ல உடந்தண்ணி ரொம்ப கஷ்டங்களை ஒரு இதாக இருக்குங்க. உங்களையெல்லாம் விரட்டி கவர் போட்டு நாங்கள் கோயில்களுக்கு கோயில் வீட்டுகளுக்கு நாங்கள் ஏற்றும் போதெல்லாம் எங்கள் கிராமத்து கோயில்களுக்கு நாங்கள் ஏற்றி அங்கே துணூர் வாங்கினாலும் ஆறு நாள் ஒரு பாஞ்சிரும் பாஞ்சிட்டு வெளியே ஓ கோயிலே இந்த ஊர் கிராமத்து சாமி மாதிரி இது கடைசி அப்படியே அதே சாமி வராது. சரி 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 கடைசி எழுதி அப்படியே நம்ம வீட்லேயே இருக்கட்டும். மாட்டு பேர் என்னங்க? முனி. முனி இது பேர் நொண்டிக்கருக்கு. சரி சரி இன்னொரு நாடு பேர் அக்னி. அக்னி எல்லாமே சாமி பேர் தான். சரி 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 எதுவுமே நாங்கள் நார்மலாக வளர்க்குறோம். வளர்க்குறது இல்லை சாமி மாதிரி. அதான் அதான் ஆனால் இப்போவே மாடு ரொம்ப ஆக்ரோஷமாக ஒரு இதாக தான் பார்த்தா பயங்கரமாக மால் கால் வரும். நாலு வாடகை காணக்கூடாது. அதான் நாலு வேணால் மாட்டி மாட்டி பிடிக்கலாம். இப்போ ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நடக்க கூட்டிகிட்டு போகிறீங்க இல்லைங்க? எப்படி தனியாகவே பிடிச்சிட்டு போயிருங்களா? இன்னொரு பையன் கூட நான் ஒரே ஆளை கொண்டு போவேன். தோதில் என்ன பசங்க வருவாங்க நடக்க கூட்டிகிட்டு போகல எதுக்கு பார்க்குறாங்க? யாரையுமே பண்ணாது. புது மாடு வந்துச்சுன்னா நம்மளை காலி பண்ணிடுவோம். புது மாடு மாடுகள் ஏதோ நடக்க கொண்டு போனாங்கன்னா நாங்கள் எங்கிட்ட மரவ கொண்டு இந்த மாடு பார்த்துக்கலாம். எங்களை வீட்டு கொடுத்து போய் பாஞ்சிடும். ஓ அந்த மாட்டு மேலே பாஞ்சிடும். சரி சரி இதுகள்லாம் அப்படி கிடையாது. இதுகள்லாம் செல்ல பிள்ளை மாதிரி அதில் மாட்டுக்கள் ஒரு திருநங்கையினுடைய மாடு பிடிபடாம வெற்றியோட வருது. ஒரு வீர தமிழச்சியா வராங்க அப்படின்னு அதுதான் நம்மளுக்கு பெருமை. அந்த பிரைஸ் எல்லாம் எங்களுக்கு பெருமை கிடையாது. எங்களுக்கு இதெல்லாம் சந்தோஷம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு திருநங்கை அவுத்து அந்த மாடு பிடிபடாம வெளியே வருதுன்னு சொல்லும்போது எங்களுக்கு அதுதான் சந்தோஷம். எங்களுக்கு அதுதான் சொத்து சம்பாரிச்சு கொடுக்குற மாதிரி. எங்களுக்கு இந்த பிரேஸ் எல்லாம் நாங்கள் ஆசைப்படவே மாட்டோம். பிரேஸ்க்காக எல்லாம் நாங்கள் எந்த ஊருக்கு மாடி ஏற்ற மாட்டோம். இது வந்து எங்களுக்கு ஒரு பேர் தான். அதாவது இது வந்து ஒரு பாரம்பரியத்தை விட்டு நம்ம கொடுக்க கூடாது. நம்ம கடைப்பிடிப்போம்னா அதை நான் கடைப்பிடி சொல்லிடுவோம். எங்கள் நேரம் சேர்ந்து ஒரு மூணு திருநங்கை காலையில் வளர்க்குறோம். இதில் நான் தான் முதல் வளர்க்கேன். அதுக்கடுத்து திருப்பரங்குன்றத்தில் எங்கள் குரு ஒருத்தர் இருக்காங்க. ஏழு காலையில் வளர்க்குறாங்க. திருச்சியில் ஒருத்தர் இருக்காங்க. சரி சரி இப்போ நாங்கள் மூணு பேர் தான் காலை வளர்த்துட்டு இருக்கோம். அதுக்கடுத்து இப்போ மாணிக்கம்பட்டில் ஒரு திருநங்கை வளர்க்குறாங்க. சரி அவங்களும் கொஞ்சம் கிட்ட வருமானம் வருமானம் இதில் மோசமாக இருக்கிறது நான் வராங்க. சரி 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 இருந்தாலும் மோசமாக இருந்தாலும் விட்டு கொடுக்குறது கிடையாது. விட்டு கொடுக்காமல் வளர்த்திக்கிட்டு இருக்கிறீங்க. சாகிற மட்டும் இதில் விட்டு கொடுக்க மாட்டேன். சரி 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 நம்ம வீட்டில் ஒரு பிள்ளையாச்சுக்கிட்டு இதை நம்ம ஒன்றும் செய்யக்கூடாது. சரி 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 அப்படியே சந்தோஷம். இப்போ உங்களுக்கெல்லாம் ஊசியெல்லாம் போட்டாச்சு? எல்லாம் போட்டாச்சு. எல்லாமே போட்டு ரெடியாக இருக்கும். காலையிலும் போட்டாச்சு எனக்கும் ரெடியாக இருக்கும். இந்த வீடு என்னைக்கு போடுறாங்க ரெடியாக. இப்போ உங்களுக்கெல்லாம் டோக்கன் நேராக கொடுத்துருவாங்க ஒன்றும் பிரச்சனை? நாங்கள் போய் நேராக அங்கேயே வாங்கிக்கிறோம். கம்பியில போய் மொத்தமா நிக்கையில தான் நாங்கள் நின்று வாங்குவோம். ஆனா எங்களுக்கு அந்த அளவுக்கு பிரச்சனை எதுவும் கிடையாது. எங்களை வந்து தனியாவே நிப்பாட்டி கொடுத்துருவாங்க. கொடுக்குறாங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அவுக்குற இடத்துலயும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. மாடுபிடி வீரர்கள் அவுக்குற இடத்துல நீங்க காலையில சாயங்காலம் கொண்டு போனா மறு எந்நேரம் அவுக்குறாங்களோ அது வரைக்கும் நின்றுகிட்டேதான் இருக்கணும். எந்நேரம் அவுக்குறோம்லாம் சொல்ல முடியாது. மாடு அந்த நேரம் நிக்குங்க அதற்கு அதுக்கு தான் நம்ம அவ்வளவு சாப்பாடு கொடுக்கறது. மாடு தெம்பா இருக்கிறது தான் நம்ம அவ்வளவு சாப்பாடு கொடுத்து மாடை தெளிவுபடுத்து தெளிவுபடுத்துறது. அவ்வளவு நேரம் மாடு நிக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். சாயங்காலம் போனா மறுநாள் சாயங்காலம் கூட ஆகுங்கிறாங்க. சாயந்தரம் ஜல்லிக்கட்டு முடிய போகையில கூட நாங்கெல்லாம் விட்டுருக்கோம். ஜல்லிக்கட்டு போய் தடை செய்யப்பட்ட மறு வருஷம் போய் ஜல்லிக்கட்டு காலம் அவுக்கும் போது கருப்புன்ற காலம் கொண்டு போய் அவுக்கும் போது அன்னைக்கு என் காலை அவுத்ததுக்கப்புறம் மூணு மாதிரி தான் நின்றுச்சு. முத நாள் சாயந்தரம் ஏழு மணிக்கு மாடு ஏற்றி வரிசையில் போட்டது. மறுநாள் சாயந்தரம் நாலு மணிக்கு தான் அந்த மாடு அவுத்தோம். அது வரைக்கும் அந்த மாடு நின்றுக்கிட்டே மாட்டுக்காக நின்றுச்சு. இப்போ நம்ம சாப்பாடு கொடுக்குறது சரியில்லாமல் இருந்துச்சுன்னா மாடு அடுத்து
படுத்து மாடு உள்ள அவுத்த உடம்பு மாடு சிமந்து ஆளு வந்து பிடிக்கும்போது சோர்ந்து போயிடும் சோர்ந்து போயிடும் அதுதான் பிடிபட்டுறது ஆமா நம்ம சாப்பாடு அதுக்கு தக்கன கொடுத்தோம்னா மாடு வந்து சோறாது டெம்பரா இருக்கும் இதுல ஏதாவது முதல்ல நம்ம மாடு விடலாம் அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது எல்லாம் கிடையாது முடிஞ்சவங்க கரையாரு நம்ம முத நம்பர் படின்னு சொல்லுவாங்க அப்புறம் விஐபி டோக்கன் அது எதுன்னு குறைஞ்ச நம்பர் அவங்க எடுத்துக்குவாங்க ஓ இதுலயே விஐபி டோக்கன் மாடு விடுறதுலயே விஐபி டோக்கன் இருக்கு விஐபி மாடலாம் முதல்ல போவாங்க அவங்க மாடலாம் முதல்ல போயிரும் எங்களை மாதிரி இல்லாதவங்க மாடுகள்லாம் வந்து லாஸ்ட் ஆகுறது தள்ளுவாடி போட்டுருவாங்க இதுல எங்களுக்கு கிடைக்கிற டோக்கன் போறாமே 500வது நம்பர் 400வது நம்பர் ஆரம்ப கட்டமே இப்படிதான் கொடுப்பாங்க 700 மாடு விடுவாங்களா ஆமா கொடுக்கிறது 700 அவுக்கிறது 700 மாடுன்னு சொல்லுவாங்க ஆனா டோக்கன் கொடுக்கிறது வந்து 2000 டோக்கனுக்கு மேல கொடுக்குறாங்க அப்ப 2000 மாட்டுக்காரங்க எல்லாம் அங்க வந்துறாங்க 2000 மாட்டுக்காரங்க அங்க வந்தாங்க ஒண்ணுமே செய்ய முடியல இதனால சரி சரி 700 மாட்டுக்கு அனுமதி சரிங்க 1300 மாடு ரிட்டர்ன் போகுது ரிட்டர்ன் போலீஸ்காரங்க அடி நிதி உத எல்லாம் வாங்கி நம்ம காலையில அவுக்குறதுல ரொம்ப சிரமம் இது ஒரு பஞ்சாயத்து கமிட்டியாளர்கள் வந்து பிரேஸ் போடுறாங்களோ போடலன்றதே எங்களுக்கு அது ரெண்டாவது ஒத்துழைப்பு எங்களுக்கு முதல் மெயினா வேணும் ஒத்துழைப்புன்றது கிடையாது கிராமத்துல இருந்து அவங்க வேண்டிய ஆளு வந்தாங்கன்னா அவங்களே சவுத்துக்கிறாங்க நம்மள மாதிரி இல்லாதவங்க போனாங்கன்னா வரிசைக்கு பேருங்கன்னு சொல்லி வரிசையில போய் நின்று வரிசையில போட்டாலும் மாடு அவுக்க முடியாம எத்தனையோ ஊர்களை திரும்பி இவ்வளவோ பேர் வர்றாங்க நாங்கன்றல எங்களை மாதிரி மாடு வளர்க்குறவங்க ஆசையா வளர்த்துட்டு கஷ்டப்பட்டு மனசு கஷ்டத்தோட அடி வாங்கி எல்லாம் எத்தனையோ ஊர்ல இருந்து வர்றாங்க ஆனா எங்களெல்லாம் யாருமே காவல்துறை அதிகாரிகளும் சரி கமிட்டியாளரும் சரி யாரும் எங்களை எல்லாம் தள்ளி நின்று சொல்ல எங்களுக்கு நல்ல மரியாதை கொடுக்குறாங்க அதே மரியாதையை மாடுபிடி வீரர்களுக்கும் கொடுக்கணும் மாடு வளர்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் அதே ஒரு ஒத்துழைப்பு கொடுத்தாங்கன்னா இன்னும் சீர சிறப்பமாக நல்லா இருக்கும் நல்லா இருக்கு செய்ய மாட்டேன்றாங்க அதான் ஆள்சு வாரசு வேணும் ஆள்சு வாரசு இருந்தால் எங்களை வேணாலும் ஜெயிக்கலாம் ஓ அந்த மாதிரி கொண்டு வர்றாங்க ஆள் பழம் கிடையாது பணப்பழக்கம் இல்லை நம்ம சாமி ஒத்தாசையில தான் போய் அவுக்குறோம் இதுலேயும் இவ்வளோ பிரச்சனைகள் ஓ இதில் மாடு விடுறதுலேயும் இத்தனை பிரச்சனை இருக்குதுங்க வரிசையிலையும் இப்போ விஐபி பெரிய ஆளுங்க வளர்த்துற மாடு முன்னாடி முன்ன அவுத்துருவாங்க இந்த எங்களை மாதிரி இல்லாத செல்ல ஆளுகளை தான் போட்டு அடிக்கிறது மிதிக்கிறது பெரிய பிரச்சனைகள் நிறைய அதான் வெளியே தெரியறது இல்லை வெளியில பாக்குறவங்களுக்கு மாடு வாடிக்கல இருந்து வருது வருதுங்க எத்தனை பேர் ஏமாந்து போறாங்க நீங்க சொன்ன மாதிரி கொண்டாந்துட்டு வருஷம் பூரா வளர்த்துட்டு ஏமாந்தெல்லாம் போறாங்க மாடு மாடு சேராது போன வருஷம் சீமாட்டு ஒரு கிராமத்துல போய் மாடு விட்டாங்க மாடு வந்து ஏகப்பட்ட மாடுகள் சேராங்க என்ன பண்றாங்க காசுகளை வாங்கிக்கிட்டு டோக்கன் அவங்க எக்ஸ்ட்ரா அடிச்சு கொடுக்கறது வைக்கிறது இருந்து கடைசியில எங்க மாடுலாம் அவுக்க முடியாம 4:30 நான் கடைசியா நான் என் மாடு அவுக்குறாங்க ஜல்லி தப்பி இந்த மாதிரி லாஸ்ட் இந்த மாடு அவுக்குறையும் ஜல்லியத்தை நின்றுச்சு இப்போ ஒரு கால் ஒடிஞ்ச மாதிரிலாம் என்ன ஆகுறது பிரச்சனைகள் நிறையா இருக்கு பிரச்சனை நிறையா எந்த அளவுக்கு வரிசையா விட்டாங்கனாலே போதும் என்னமோ ஆன்லைன்ல பதியணும்னு சொல்றாங்க ஆன்லைன்ல படிக்க தெரிஞ்சவங்க பதியுவாங்க எங்களை மாதிரி படிக்க தெரியாதவங்க ஏல வலைகள் எப்படி போகும் எப்படி பதிவுனாங்க எங்களுக்கு அது என்னன்னு தெரியாது எங்களுக்கு அதை பத்தி என்னன்னு தெரியாது இன்னைக்கு 60 ஐயான்றாங்க இதை 60 நாங்க என்ன பண்ண முடியும் படிச்சிருக்கிற பசங்க ஆளுக்கப்பட்டவங்க போய் ஆன்லைன்ல பதியுறாங்க எங்களை மாதிரி இல்லாதவங்க நாங்க போய் எப்படி பதிவு இப்போ சரி நான் யாங்க கூட எப்படி உங்க பக்கத்தில் இருக்கிறோம் இல்லை எங்களை மாதிரி இல்லாத கிராமத்துக்காரங்க எப்படி பதியுவாங்க டவுனுக்குள்ள வந்து தான் பதியணும் டவுனுக்குள்ள வர்றதுக்குள்ள உங்களுக்கு டைம் முடிஞ்சிருச்சுன்னு வாங்க டைம் முடிஞ்சிருச்சு அப்புறம் கொஞ்ச நேரம் தான் ஆன்லைன் இருக்கு பதிவு பண்ணுறது எப்படியெல்லாம் இந்த வருஷம் திட்டம் போடுறாங்கன்றது ஒன்றுமே அப்புறம் லாக்டவுன் வேறு இருக்கிறதுனால இல்லை கொரோனா வேறு பிரச்சனை வேறு இருக்குது என்ன அந்த வருஷம் ஆனால் பண்ணுறாங்கன்றது ஒன்றுமே ஒன்றுமே புரியலை அது நாடுகள்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க எல்லாம் கடவுளோட செய்யணும் எல்லா கடவுள் எல்லாம் முன்னாடி எப்போ வருஷம் ஜெயிக்கிற மாதிரி இந்த வருஷம் நல்லா ஜெயிச்சு நல்லபடியாக வரும் எல்லோரும் இதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்